செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் டாப் டாப் சென்ட் உத்தரவாதம் மிக்கதும் அதி உச்ச நாணய மாற்று வீதம் கொண்டதுமான சுவை டாப் டாப் சென்ட் .com ஐபிசி 10 எனும் கோடினை உபயோகித்து இன்றி உங்களுக்கான சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை தொடர்பான சமகால நிலவரங்களும் உலக நிலவரங்களும் காத்திருக்கின்றன. இலங்கையின் தற்போதைய பொருளாதார மற்றும் நிதி நெருக்கடி நிலைமைகள் 2023 ஆண்டு இறுதி வரை, அதாவது அடுத்த ஆண்டு இறுதி வரை நீடிக்கும் என்ற யதார்த்த நிலைமை உருவாகியுள்ளது. இலங்கையை புனியெடுக்கும் வகையில் வாஷிங்டனில் IMF எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்தில் இன்று முதல் இந்த வார இறுதி வரை ஸ்ரீலங்கா குழு தீவிரமான பேச்சுக்களை நடத்தினாலும், ஸ்ரீலங்காவில் புதிய அமைச்சரவை ஒன்று இன்று மீண்டும் அமைக்கப்பட்ட நிலையிலும் இந்த நிலவரங்கள் மோசமடைகின்றன. ஸ்ரீலங்கா காவல்துறையின் அதிகாரபூர்வ இணையதளம் கூட மிக மோசமான இணைய ஊடுருவலுக்கு உள்ளாகி செயலிழக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. அரச எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஊடுருவல் காவல்துறையின் உள்ளேயே மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற ஐயங்களும் உலாவரத்தான் செய்கின்றன. கடந்த வாரம் ஸ்ரீலங்கா காவல்துறையில் உள்ள சாஜந்தர நிலை அதிகாரி ஒருவர் கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெற்று வரும் போராட்டக் களத்தில் பங்கேற்று ராஜபக்ஷ அதிகார மையத்தை கடுமையாக விமர்சித்ததுடன், அரச எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் ஸ்ரீலங்காவின் முப்படையினரும் வீதிகளுக்கு இறங்கி போராட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ள நிலையில், காவல்துறையின் இணையதளம் மிக மோசமான இணைய ஊடுருவலுக்கு பல மணி நேரமாக இலக்காகியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அரச நிர்வாகம் படிப்படியாக செயலிழந்து வருகின்றது. ஆயினும் தமது அதிகார மையத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் புதிய அமைச்சரவை நியமனம் போன்ற மக்கள் ஆதரவற்ற, ஏன் பங்காளிகளின் ஆதரவற்ற நகர்வுகளில் ஈடுபட்டு வருவது ஸ்ரீலங்காவின் அரசியல் நெருக்கடிகளை மேலும் ஒரு கட்டத்திற்குள் தள்ளியிருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் அரசியலில் இது ஒரு முழுமையான அரசியல் முடக்கத்தை, அதாவது டெட்லாக் எனப்படும் நிலைமையை உருவாக்கியிருக்கின்றது. அரசு தரப்பில் கடுமையான முரண்பாடுகள் தலையெடுத்துள்ளன. இன்று காலை எதிரணியிலிருந்து, குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து நசீர் அகமட் என்ற உறுப்பினரை உருவி எடுத்து கோட்டாபாய ராஜபக்ச தலைமையில் பெண்கள் எவர் மற்ற 17 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவையின் உருவாக்கம் இடம்பெற்றிருந்தாலும் அரசியல் நிலவரங்கள் நெருக்கடிகள் தீவிரமடைகின்றன. இந்த புதிய அமைச்சரவையில் முன்னாள் அமைச்சர்களான சமல் ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச மற்றும் சசீந்திர ராஜபக்ச ஆகிய ராஜபக்ச குடும்ப பட்டாள உறுப்பினர்களுக்கு இடம் வழங்கப்படவில்லை. அதே போல ஜோஸ்டன் ஃபெர்னாண்டோ, ரோஹித அபே குணவர்தனா, பந்துல குணவர்தனா, மகிந்தானந்த அழுத் கமகே, டலஸ் அழகப்பெருமா, காமினி லொக்குகே, பவித்ரா வன்னியராட்சி, கெகலியர் அம்புக்கவல, ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர உட்பட பழைய முகங்களும் இந்த புதிய அமைச்சரவையில் உள்ளடக்கப்படவில்லை என்பது இன்னொரு விடயம். தினேஷ் குணவர்தனா, டக்ளஸ் தேவானந்தா, ரமேஷ் பத்திரன உட்பட்ட சில பழைய முகங்களுக்கு மாத்திரம் புதிய அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனால் எதிர்வரும் நாட்களில் அரசாங்கத்திற்கு எதிராக வரக்கூடிய நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றியடையும், அதற்கு மஹிந்த ராஜபக்சவின் இல்லையென்றால் கோட்டாபாய ராஜபக்சவின் பங்காளிகளும் ஆதரவளிப்பார்கள் என்கிற ஒரு நிலைமை உருவாகியிருக்கின்றது. புதிய அமைச்சரவையால் அரசு தரப்பில் ஏற்பட்டுள்ள கடுமையான முரண்பாடுகளை தீர்க்க முடியாது என்ற கருத்து வலுப்பட்டு வருகின்றது. இதனால் தான் நேற்று இடம்பெற்ற ஆளுங்கட்சி சந்திப்பில் பிரதமர் ராஜபக்ச ஒரு கட்டத்தில் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்தது. பிமல் வீரவன்ச மற்றும் உதய கம்பன்பில உட்பட்ட முன்னாள் பங்காளிகள் மஹிந்த ராஜபக்ச கட்டாயமாக பதவி விலக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை வலுப்படுத்திய நிலையில் அவர் வெளிநடப்பு செய்திருந்தார். எதிர்க்கட்சி என்ற வகையில் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இன்று கூடியிருக்கின்றது. அரசு தரப்புக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய நம்பிக்கையில்லா பிரேரணை மற்றும் இம்பீச்மென்ட் எனப்படும் அரசு தலைவரை பதவி நீக்கம் செய்வது, நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பது உட்பட்ட அஸ்திரங்களை சஜித் அணி எதிர்வரும் நாட்களில் கையில் எடுக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையே அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளித்தது குறித்து சாதகமாக பரிசீலிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் தற்போது தீர்மானித்திருப்பதாக தெரிய வருகின்றது. மக்கள் விரும்பினால் இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமையேற்க தான் தயார் என்ற இன்னொரு வியூகத்தை ரணில் விக்ரமசிங்கே பகிரங்கப்படுத்தியிருக்கும் நிலையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து டெலோ தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் ஒரு புதிய கருத்தை கூறுகின்றார். அதாவது ஒரு வருடத்திற்கு ஆட்சியை
தமிழர் தரப்பிடம் வழங்குங்கள், நடத்தி காட்டுகின்றோம் என்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இந்திய ஆதரவு கொண்டவர் என செல்வம் அடைக்கலநாதன் கருது நிலையில் இவ்வாறான கருத்து அவரிடமிருந்து வந்திருக்கின்றது. இதற்கிடையே இந்த அரசியல் நகர்வுகளுக்கிடையே காலிமுகத்திடல் போராட்டமும் இடம்பெற்று வருகின்றது. நேற்று அங்கு தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதாகவும், அதாவது ஸ்ரீலங்காவின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதாகவும், முந்தநாள் தனியே சிங்கள மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டமை கடுமையான விமர்சனங்களை தோற்றுவித்த நிலையில் நேற்று இந்த நகர்வு இடம்பெற்றதாகவும், இது நல்லிணக்கத்தின் ஒரு அடையாளம் எனவும் கூறப்படும் போதிலும், இப்போதைக்கு வலுவான உறுதியான நிலவரங்கள் ஏதும் இந்த நல்லிணக்க விடயத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கை நிலவரங்கள். அடுத்து உலக நிலவரங்களை பார்த்தால், கடந்த மாதம் முதல் ரஷ்ய துருப்புக்களால் சூழப்பட்டுள்ள உக்ரைனின் மரியப்போல் நகரத்தின் பெரும்பகுதி மற்றும் அதன் புறநகர பகுதிகள் ரஷ்ய கட்டுப்பாட்டின் கீழ் முழுமையாக வெறும் சூழல் எழுந்திருக்கின்றது. இன்று முதல் மரியப்போல் நகருக்குள் நுழையவும் வெளியேறவும் ரஷ்ய துருப்புக்கள் பாஸ் எனப்படும் ஒரு அனுமதி சிட்டை முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். மரியப்போலில் இருக்கும் உக்ரேனிய படையினர் நேற்று மதியம் ஒரு மணிக்குள் சரணடைமாறு ரஷ்ய துருப்புக்கள் அறிவித்த நிலையில், எதிர்ப்பு காட்டும் அனைத்து தரப்புகளும் இனிமேல் மோசமாக நசிக்கப்படுவார்கள் என ரஷ்ய தரப்பில் கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்காவும் மேற்குலகமும் வழங்கும் ஆயுத உதவிகள் சென்றடையக்கூடிய நகர் என கருதப்படும் லிவிவ் நகரத்தின் மீது இன்று ரஷ்யா கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இந்த ஏவுகணைகள் சில முக்கியமான இலக்குகளை தாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. உக்ரைனுக்கு ஹாவிட்சர் ரக பீரங்கிகள் மற்றும் MI-17, அதாவது MI-17 ரக உலங்கு வானூர்திகள், 30-க்கும் மேற்பட்ட கனரக தளவாடங்கள் உட்பட்ட ஆயுத தளவாடங்களை அமெரிக்கா அனுப்ப உள்ள நிலையில் இந்த ரஷ்யாவின் இந்த தாக்குதல் அதிகரித்துள்ளது. பிரான்ஸ் தனது அரசு தலைவர் தேர்தல் களத்தின் இறுதி வார பரப்புரைகளுக்குள் நுழைந்திருக்கின்றது. தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி தற்போதைய அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் 52% வாக்குகளால் வெற்றியடையக்கூடும் என எதிர்வு கூறப்பட்ட போதிலும், எதிரணியில் இருக்கும் அதிதீவிர வலதுசார் வேட்பாளர் மரின் லூப்பனும் கடுமையான சவாலை அவருக்கு தொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஸ்வீடனில் அதிதீவிர வலதுசாரி அமைப்பு ஒன்று இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானை எரித்ததால் பல நகரங்களில் 4வது நாளாக எரியூட்டல் சம்பவங்கள், மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. காவல்துறையினரும் பதில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். காவல்துறை வாகனங்கள் உட்பட்ட பல வாகனங்கள் தீ வைக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆனால் மீண்டும் மீண்டும் குரானை தான் எரிக்கப் போவதாக இந்த தீவிர வலதுசாரி பிரமுகர் குறிப்பிட்டதால் ஸ்வீடனின் நிலவரங்கள் கலவர நிலவரங்களாகவே தொடர்கின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.